வெள்ளம் ஏற்படும் போது அதை எப்படி சரி செய்யலாம் என யோசிப்பதை விட்டுவிட்டு மத்திய அரசை எப்படி குறை கூறலாம் என்று திமுகவினர் திட்டம் போட்டுக் கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை மத்திய அரசு மீது வீண் பழி சுமத்தி தேவையில்லாத வாய் சண்டைக்கும் வம்பு சண்டைக்கும் இழுப்பதுதான் திமுகவின் வேலை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எதுவுமே கருத்து சொல்லாத எம்எல்ஏ காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்னா ரெண்டாவது எஃப்ஐஆர் தயாநிதி மாறன் மேல போடுறோம். இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக பேசி என் மீது எஃப்ஐஆர் மாநில காவல்துறை போடுதுன்னா இவங்களே விட்டு வச்சிருக்கீங்க. இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன், அல்லது நான் உண்மையாலுமே உள்நோக்கத்தோடு சொல்லல, அல்லது வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு தயாநிதி மாறன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா இது நிச்சயமா வந்து எண்ட் ஆயிரும். யூபினா மோசன்னு சொன்னாங்க. எனக்கு யூபி பாத்தீங்கன்னா 10 நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டா மாறி இருக்கு. தமிழகம் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக ரெண்டாவதா இருந்தோம், இன்னைக்கு மூணாவதா வந்திருக்கும். ஸோ இவ்வளவு மோசமாக உங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காம யூபி இன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கும் தமிழகம் மூன்றாவது இடத்துக்கும் போயிடுச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடனை 7.5 கோடி அதிகப்படுத்திருக்கீங்க, 7.5 லட்சம் கோடி, அது திராவிட மாடல் அரசா. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டா நாடா இருந்த தமிழகம் இன்னைக்கு வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு, திராவிட மாடல் அரசா. இதை மக்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு ஆல்ரெடி வந்த புயல்னால 4 மாவட்டங்கள் தமிழகத்துல தன்னுடைய உற்பத்தி திறனை இழந்திருக்கு. ஆல்ரெடி நாம உற்பத்தி திறன்ல கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து தூத்துக்குடி இன்னும் 2 ஆண்டுகள் தன்னுடைய உற்பத்தி திறனை கொடுக்க முடியாது. தூத்துக்குடி போட்டே பாத்தீங்கன்னா இப்பதான் திரும்ப ஆபரேஷனுக்கு வருது. உப்பளங்கள் எல்லாம் 85% 90% உப்பளங்கள் போச்சு. திரும்ப அந்த உப்பளத்தை உருவாக்குவதற்கு 3 மாத காலம் ஆகும். நெல் பயிர் போச்சு. இவங்க வெள்ளம் வந்தோடனே அடுத்த வெள்ளத்தை எப்படி தடுப்பது என்பதை விட்டுவிட்டு மத்திய அரசை எப்படி குறை சொல்லுவதற்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படி அடுத்த வெள்ளத்தை தயாரிக்க போறீங்க? இன்னும் கிடைச்ச வெள்ளத்திலே படிப்பனை இல்லை. சென்னை வெள்ளம் கிட்டத்தட்ட 2 மாசம் 1.5 மாசம் முடிஞ்சது. தூத்துக்குடி கிட்டத்தட்ட 10 நாள் முடிஞ்சது. இன்னைக்கு மாநில அரசு கிட்ட படிப்பனை இல்லையாங்கன்னா இன்னைக்கும் எப்படி இந்த பிளேம மத்திய அரசு மேல போடலாம், எப்படி இவங்க மேல போடலாம், நாம் எப்படி இருந்து தப்பிக்கலாம்னு யோசனை இருந்தா அடுத்த வெள்ளத்தையும் இவர்கள் தடுக்க போவது கிடையாதுங்க. நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே வாலண்டரியாக, நீங்க பாருங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்திருக்காங்க, திருமாவளவன் புரிஞ்சுக்கணும், வாலண்டரியா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜியை போய் பார்த்து இங்கிருந்து யாருமே கடிதம் எழுதாம, சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதாம இந்த மாதிரி தூத்துக்குடியில பிரச்சனை இருக்குன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துட்டு போய் 5 ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியன ட்ரோனியர் ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது அவங்களுடைய முகநூல் பதிவாகவும் போட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.